சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முடிவெட்டாமல் கொண்டை போட்டு வந்த மாணவனை தலைமையாசிரியர் கண்டித்ததால் தலைமையாசிரியரை தாக்க முயன்ற மாணவனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மஞ்சினி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவர் பள்ளிக்கு தலையின் பின்புறம் கொண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த தலைமையாசிரியர் மாணவனை கண்டித்து பெற்றோரை அழைத்து வருமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவன் பள்ளி அலுவலக அறையிலிருந்த நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை கீழே தள்ளி உடைத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது மாணவன் தலைமை ஆசிரியரை தாக்க முயன்றுள்ளார். தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த போலீசார் ஆசிரியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது மாணவன் நானும் ரவுடிதான் என்று கூறி ரகளையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீ